ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கான பள்ளிகள் மூடப்பட்டிருப்பது கல்விக்கான அடிப்படை உரிமையை மீறும் செயல் என்று யுனெஸ்கோ மற்றும் யுனிசெஃப் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன ஆப்கானிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட தாலிபான்கள் ஆட்சியை பிடித்துள்ளனர் இதையடுத்து பெண்களுக்கான பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவின் தலைமை இயக்குனர் ஆத்ரே அஷூலே மாணவிகளுக்கான பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டிருந்தால் அது பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் அடிப்படை கல்வி உரிமையை மீறுவதாக அமையும் என்று தெரிவித்தார் அனைத்து மட்டத்தில் உள்ள மாணவிகளையும் பள்ளிக்கு விரைந்து திரும்ப செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கொண்டார் மாணவிகளை அனுமதிக்காவிட்டால் குழந்தை திருமணங்கள் அதிகரிக்கும் என்றும் கல்வியை கைவிடும் நிலை ஏற்படும் என்றும் அஷுலே தெரிவித்துள்ளார் இதனிடையே ஐநா குழந்தைகள் நிதியமான யூனிசெஃப் அமைப்பின் தலைவர் ஹென்ரிட்டா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது பெரும்பாலான மாணவிகள் பள்ளிகளுக்கு அனுமதிக்கப்படாதது மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார்